ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட ஃபேவரட் சீரியல் சிறகடை காசையில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம். கோயிலில் ஐயர் வந்து ஒரு தட்டில் தாலியை வச்சு கொண்டாந்து முத்துக்கிட்ட கொடுக்குறாரு. ஐயோ, இதை நான் கட்டிக்க முடியாது, மீனாயி தான் கட்டிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. அதுக்கு மீனா, நீங்கள் சம்பாரித்து வாங்கின தாலியை உங்கள் கையாலே கட்டிக்கணும்னு நினச்சி அதுக்காக தான் இந்த ஏற்பாடு சொல்லுவாங்க. ஓ, அதுக்கு தான் புது ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுத்து என்ன கடத்திட்டு வந்தியான்னு முத்து கேட்குறாரு. அதுக்கு மீனாவோட அம்மா, ஆமாம் மாப்பிள்ளை, ஏற்கனவே அரை மனசோட தாலியை கட்டிக்கிட்டு அதனால தான் அந்த தாலியை கழுத்தில் நிற்கல, அதனால் இப்போ அவர் கையால் கட்டிக்கணும்னு சொன்னால் அதனால தான் நாங்களும் இந்த ஏற்பாடெலாம் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு எல்லாருமே அச்சத்துவி ஆசீர்வாதம் பண்ண நம்ம முத்து வந்து மீனா கழுத்தில் தாலி கட்டுறாரு. முத்துவும் சொல்கிறாரு, அப்போ ஏதோ எங்கள் அப்பா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கடமைக்குன்னு தாலி கட்டினா. ஆனால் நான் முழு மனசோட தாலி கட்டல, அன்றைக்கி ஃபுல்லாக இந்த சந்தோஷம் எனக்கு இல்லை, இப்போ என் மீனா வந்து எனக்கு வேணும்னு முழு மனசாக நினச்சிட்டு தாலி கட்டுற அப்படின்னு சொல்லிட்டு தாலி கட்டுறாரு. அதுக்கப்புறம் மீனாவோட அம்மா கிட்ட ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. ரெண்டு பேரையும் மாலை கழுத்துமாக பார்த்துட்டு அண்ணாமலை சார் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காரு. என்னடா இது அப்படின்னு கேட்குறாங்க. மீனா தான் இப்போ அந்த ஏற்பாடெலாம் பண்ணது அப்படின்னு சொல்கிறாரு முத்து. எனக்கும் சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஆரத்தி எடுத்து தான் ரெண்டு பேரையும் உள்ளக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி நீ இப்போ ஆரத்தி கழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஸ்ருதி அதுக்கு கலர் பொடி போடணுமா காரப்பொடி போடணுமா கேட்குறாங்க. ஐயாம்மா நீ எதுவுமே செய்ய வேணான்ட்டு விஜயா நீ போய் கலந்து எடுத்துட்டுவான்னு சொல்கிறாங்க. விஜயா அண்ணன் சளிச்சிட்டு போய் கலந்துட்டு வராங்க. அடுத்த ரோஹிணி கிட்ட நீ ஆரத்தி எடு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இல்லை நீங்கள் தான் பெரியவங்க, நீங்களே எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கைட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்து வந்து அண்ணாமலை சார்கிட்ட அப்பா அன்றைக்கி நீங்கள் ஏதோ சொன்னீங்கன்னு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இன்றைக்கி தான் எனக்கு கல்யாணம் ஆன மாதிரி இருக்குது, இந்த நாளை தான் நாங்கள் வருஷம் வருஷம் கல்யாணம் நல்லா கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம மனோஜ் இருந்துட்டு அப்போ நீங்கள் இவ்வளோ நாள் இருந்ததுன்னா லிவிங் டுகெதரா அப்படின்னு கேட்க, ஏன் நீ ஒரு பொண்ணோட இருந்தியா அந்த மாதிரியா அப்படின்னு முத்து திருப்பிட்டு கேட்குறாரு. அண்ணாமலை சார் இதெல்லாம் உனக்கு தேவையாங்கிறாங்க. ரோஹிணி ஒரு மாதிரி மனோஜை பார்த்து நீ அமைதியாக இரு மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்துவும் மீனாவும் சாமி ரூமில் விளக்கேற்றுறாங்க. ஸ்ருதி இருந்துட்டு திருப்பியும் மீனா அந்த ட்ரக்கர்கிட்டயே மாட்டிக்கிட்டாங்க. திரும்பி இவரே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களே சொல்ல ரோஹிணி அவங்கள ஒரு மாதிரியாக பார்த்துட்டு உள்ளே போகிறாங்க. விஜயா வந்து ரோஹிணி கிட்டே பாரு ரோஹிணி, ஒரு அரை பவுன் தாலி வாங்கி கொடுத்ததுக்கு இவன் என்னெல்லாம் சீன் போகிறான், நீ உங்கள் அப்பா கிட்டே சொல்லி இதுக்கு மேலே வாங்கணும், உங்கள் மாமா கிட்டே பேசிட்டியான்னு கேட்குறாங்க. அதுக்கு ரோஹிணி பேசிட்டு ஆண்டி சீக்கிரமே வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா போயிடுறாங்க. இவங்க ஒருத்தங்க எதுக்கு எடுத்தாலும் என்கிட்டே வந்துடுறாங்கன்னு ரோஹிணி புலம்புறாங்க. அடுத்த சீனில் சிட்டி சத்யா எல்லாமே வந்து முத்துவோட கார் ஷெட்டுக்கு வசூலுக்கு போகிறாங்க. சத்யா நான் உள்ளார மாட்டேன், இது மாமாவோட ஷெட்டு, ஏதாவது தாக்காக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆகிடுன்னு சொல்லிட்டு வரமாட்டேங்கிறாரு. சிட்டி உள்ளே போய் எல்லாத்துக்கிட்டையும் வட்டி கேட்குறாரு. செல்லம் வந்து இன்றைக்கி எனக்கு தர முடியல அப்படின்னு சொல்லவும் நாளைக்கு எப்படியாவது கொடுத்துன்னு வருவா சொல்லிட்டு போகிறாங்க. இதனால் சிட்டிக்கும் முத்துக்கும் சண்டை வரும். அந்த சிட்டி கூட சத்யா சுற்றுறது முத்துக்கு தெரிஞ்சால் மீனாவுக்கு முத்துக்கு எதாவது பிரச்சனை வருமா வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோட் நல்லா இருந்துச்சு, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பை பை.